அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாய அல்லாவின் திருப்பேரால் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நான் இந்து குடும்பத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு இப்போ வந்திருக்கிறேன். நான் இந்துவாக இருந்தப்போ என்னோடய பேர் வெங்கட சுப்பிரமணியன். இப்போ ஆர்எஸ்எஸ் மதத்தில் இருந்து வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்துவாகவே வாழணும், இந்துவாகவே தான் சாகணுன்ற மாதிரியான ஒரு சத்தியம் பண்ணிக்குவோம். அது ஆர்எஸ்எஸோட ஒரு கோட்பாட்டில் அது ஒன்று. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதே குடும்பத்தில் எல்லாருமே எங்களுக்குள்ளே அது தான் கடைசி வரைக்கும் அது இந்துன்றது அந்த ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே தான் இருக்கணுன்ற மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு இருந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொன்னாங்க, இறைவன் வந்து ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றதுனால கிறிஸ்டின் மதத்தை பற்றி நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அப்போ எனக்கு அந்த மதத்தில் ஒரு நாட்டாக இருந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிறப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் தான் கடவுள், நீங்கள் ஏற்றுக்கிறதுனா அவரை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப தான் அங்கே உள்ளவங்க எல்லாருமே எனக்கு சொல்கிறாங்க, இஸ்லாம்லாம் ஒரு மதம் கிடையாது, இந்துவெல்லாம் ஒரு மதம் கிடையாது, இருக்கிறதுலே கிறிஸ்டின் தான் இருக்கிறதுலே பக்காவானது, நீங்கள் கேட்குறதெல்லாமே கரெக்டாக கிடைக்கும் கொள்ளுன்ற மாதிரியெல்லாம் என்னை வந்து கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதில் ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு, அதுதான் உண்மையும் கூட. அந்த மதத்தை நான் எடுத்து போய்கிட்டுருக்கிறே இருப்பேன், சர்ச்சுக்கு போவேன், ரெகுலராக போவேன். அப்பயும் வந்து என் ஃபேமிலியிலலாம் ஒரு மாதிரியாக பேசுவானுங்க, இந்த பார் நான் வந்து ஏதோ மதம் மாறி இருக்கிறான்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரியாகவே பேசுவாங்கன்னா, ஏன்னா நான் இருந்த பேஸ் அப்படி. இஸ்லாமிய இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதுனால வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும், அதை கேட்க முடியாது. அப்படி இருந்த பட்சத்தில் தான் ஜாகிர் நாயக்ன்ற ஒரு மனுஷனோட ஸ்பீச் யூடியூப்பில் கேட்குறேன். அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, இந்த மாதிரி மதத்தை வந்து எந்த ஒரு இதுலேயுமே கிடையாது, ஒரே இறைவன், ஒரே இறை தூதர் தான், கடைசி இறை தூதர் ஒருத்தர் தான். 125,000 பேருக்கு மேலே இறை தூதர்கள் வந்திருக்காங்க. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த மக்களுக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் இறை தூதர்கள். அதில் வந்து இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தவர் வந்து கிறிஸ்டினாட்டிக்கு உள்ள வந்தவர் தான். ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்காக வந்தவர் இறை தூதர் வந்து நபிகள் நாயகம் அப்படின்றது தான் அப்போ அவர் சொன்னார். அப்போ அதை பற்றி விசாரிக்கிறப்ப, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் நாட்டங்கள் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ மேலும் 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 தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அதே நான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்துப்பேட்டையில் பிள்ளையார் ஊர்குளத்தில் நம்ம தான் அதில் நான் தான் மெயினாகவே நிற்பேன். ஏன்னா அந்த ஊர்குளத்துலேருந்து ஃபுல்லாக அது வரைக்கும் இப்போ இன்றைக்கி நடக்கிற அந்த போன இப்போ வந்த பிள்ளையார் ஊர்குளத்தில் கூட பிரச்சனை நடக்குது. 25 வருஷமாக அது அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி நம்ம அங்கே இருந்துக்கிட்டு நான் இன்றைக்கி அவங்க லைவ் போட்டுக்கிட்டு இருக்கப்போ சொல்கிறேன், நானும் ஒரு நேரத்தில் அந்த மாதிரியெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். ஒரு நேரம் இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு நம்ம எவ்வளோ முட்டாள்தனமான எல்லாம் வேலை பார்த்துருக்குறோம் அப்படின்னு நான் லைவில் நான் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல எதிர்ப்புகளும் வருது, உள்ளே புந்து ஒவ்வொருத்தர் எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அதுக்கு பதில் சொல்ல குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாருமே என்கிட்டேருந்து எவனுமே இது பண்ணலை, எதிர்க்கலை. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா ஒரே முடிவு என்ன ஆயிடுச்சுனாக்கா, இஸ்லாம் தான் தீர்வு. ஏன்னாக்கா உருவ படங்கள் கிடையாது, கடவுளுக்கு வந்து என்றைக்குமே உருவம் இல்லாமையே நம்ம பாட்டுக்கு நிற்கிறோம், அழகாக பள்ளிவாசலுக்குள்ளே வாரோம், தொழுகிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதில் இருக்கிறப்ப எல்லாம் ஒரு மாதிரியான மாற்றத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அப்போ நம்ம லைஃப் எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியாமே இருந்துச்சு. இப்போ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ என்னோடய பேர் நசுருல்லான்னு அந்த பேரை மாற்றி இதோட 3 வருஷம் ஆக போகுது நான் இஸ்லாத்தை ஏற்று. அதனால் என் குடும்பங்கள்லாம் இப்போ என்னன்னாக்க வெறுத்தாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு வீட்டுக்கு வந்தால் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, என் அக்கா தங்கச்சி எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா நான் நல்லா இருக்கிறேன், அவங்கெல்லாம் இப்போ என்கிட்ட ஐடியா கேட்குறாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கிறியடா, என்ன காரணம்? இப்போ சொன்னேன், குர்ஆன் கொடுத்தேன், படி, நீ ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் படி, உனக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே இருக்கும், குடும்பத்துக்குள்ளே உண்டான புக்கு. கணவன், மனைவி, அக்கா, தங்கச்சி எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு புக்கு நீ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு படின்னு. இப்போ அதை பார்த்துட்டு என் தங்கச்சி கேட்குறா, ஏய் எனக்கும் அதை கொஞ்சம் வாங்கி கொடுறா, நான் படிக்கணும் அப்படின்னு. அப்போ எல்லாம் நாடுறான், அவங்களெல்லாம் மாறிட்டாங்கன்னா இன்னமும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
அதே மாதிரி எல்லாரும் நீங்களும் துவா செய்யுங்க. என் குடும்பமெல்லாம் அல்லாவை ஏற்றுக்கிட்டு இஸ்லாம் வந்து ஏற்றுக்கணும். இதுக்காக நீ உங்களோட துவாக்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், அப்போ சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட ஏற ஆட்டோவில் ஒரு விஷயத்தை கொஞ்சம்னாச்சும் அவங்கள்ட்ட பாஸ் பண்ணிடுவேன். அப்படி பாஸ் பண்ணாங்களா நிறைய பேர். அதில் ஒருத்தவங்க இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்று இந்த ஒரு மாதம் ஆக போகுது. அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களும் இஸ்லாத்தை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிளியராகவே இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்தது கொண்டது எல்லாமே இஸ்லாம் மதத்து இல்லையாமே இல்லை, கிறிஸ்டின்லேயே படித்து அங்கே சொன்னதெல்லாமே விஷயம் வேறு. இங்கே வந்து எந்த படமோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இருக்கிறதுலே ஈஸியான ஒரே க்வெஸ்சன் பேப்பர் இது தான். நம்ம இங்கே எல்லாம் பரீட்சைக்கு வந்திருக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம். இங்கே நடக்கிற இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மறுமையில் நமக்கு எல்லாமே நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த எக்ஸாம் எழுதிட்டோன்னா பக்காவாக நம்ம தயாராகிட்டோன்னாக்க கண்டிப்பாக மறுமையில் நல்ல ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு தங்கத்தினால ஒரு வீடு அல்லாஹ்வுத்தாலா இது பண்ணியிருக்கிறான். அதுக்காக எல்லாருமே ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் துவா செய்யுங்க. அதே மாதிரி இந்த குரான் உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மன நிறைவு இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அப்போ இந்த குரானை நீங்கள் எடுத்து சும்மா பாருங்கள். நீங்கள் வந்து மதம் மாறணும்னு நல்ல மனுஷனாக மாறுறதுக்கான ஒரு இது மனசை மாற்றிக்கிறதுக்கு முதல் பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு எனக்கு இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் வரணும்னு ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க. இலவசமாக இந்த புக்கை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம்.